வணக்கம். நேற்று இரவு குடும்பத்தோடு மாட்டுப்பொங்கல் கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்படி எந்த ஊருக்கு சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடினார் தெரியுமா? இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழர் திருநாளான இரண்டாம் நாளான நேற்று விவசாயத்திற்கு பெரிதும் உதவுகிற கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப்பொங்கல் தமிழ்நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களும் நேற்று மாட்டுப்பொங்கலை விமர்சையாக கொண்டாடினார். அதன்படி தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின், மருமகள் கிருத்திகா உதயநிதி உள்ளிட்ட பேர குழந்தைகளோடு சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாட்டுப்பொங்கலை கொண்டாடினார். ஆனால் இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகனும் அமைச்சருமான உதயந்த் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. காரணம், இன்று மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டிருக்கும் அமைச்சர் உதயந்த் ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே மதுரை சென்று தன்னுடைய பெரியப்பாவான மு க அழகிரி வீட்டிற்கும் சென்றார். மு க அழகிரியோடு அமைச்சர் உதயந்த் ஸ்டாலின் அவர்களின் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதனால் நேற்று தன்னுடைய குடும்பத்தினரோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடிய மாட்டுப்பொங்கல் விழாவில் அமைச்சர் உதயந்த் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் மிஸ்ஸிங் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய மாட்டுப்பொங்கல் விழாவை திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் உளுந்தை கிராமத்தில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டில் தான் கொண்டாடினார். வருட வருடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப்பொங்கல் அன்று உளுந்தை கிராமத்தில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டிற்கு சென்று மாட்டுப்பொங்கலை தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றைய தினமும் தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து உளுந்தை கிராமத்தில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டிற்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் பட்டு வேட்டி, சிகப்பு சட்டை, பட்டு துண்டுடன் கால்நடைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிய நிகழ்வு தற்போது புகைப்படங்களாக வெளியாகி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. பொதுவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த பண்டிகையை கொண்டாடுகிறாரோ இல்லையோ, தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வருட வருடம் தவறாமல் தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து கொண்டாடி வருகிறார். முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ஓய்வில்லாமல் மக்களுக்காக ஓடி வரும் நிலையில் இது போன்ற விசேஷ நாட்களில் தன்னுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து நேரத்தை செலவழிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.